பைனாப்பிள் கட்டிங் சபரி எல்லாத்துக்கும் ஒரு பீஸ் கேக்னா உனக்கு 2 பீஸ் கேக் ஓகேவா என்னோட கோட்டை மேல போய் காய போட்டு முடிச்சிட்டேங்க. சோ இங்க வந்து வெறும் அந்த சின்ன சின்ன இருந்தது. சோ அதனால பாட்டி நான் காய போடுறேன் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாங்க கால் வலிக்கு. சோ அதனால டாக்டர் வந்துட்டு உட்கார்ந்துட்டே இருக்காதிங்க, காலுக்கு கொஞ்சம் நட கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தண்ணி நிறைய குடிக்க சொல்லிருக்காங்க பாட்டி. வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? என் பாட்டி பயந்துட்டே இருக்காங்க, என்னடி நான் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ரத்த டெஸ்ட். நான் தான் சொன்னேன் பாட்டி நீ தண்ணி நிறைய குடிக்கணும்ட்டு. நீ குடிக்கிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் மாதிரி நீ குடிக்கிறது இல்ல. அது கதைப்பட்டேன்னு தண்ணி எவ்வளவு குடிக்கிறேன் நாலுல இருந்து நான் உனக்கு அளவு எடுக்கிறேன் ஓகேவா? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சா எந்த நோயும் வராது. என்ன கேக் பண்ண போறோம்? அவர் வந்து ஆப்லா ஆப்லா அப்படிம்பாரு. பைனாப்பிள் கேக் இன்னைக்கு பண்ண போறேன். எங்க வீட்டுல ஒரு பைனாப்பிள் இருக்கு. சோ அதுல வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு நான் கேக் பண்ண போறேன். இன்னொரு ஹாஃப் என்ன பண்ண போறேன்? எங்களுக்கு ஸோ என் கையில் ஒரு பெரிய பைனாப்பிள் இருக்குது, பெருசு இல்லை சின்ன பைனாப்பிள் தான். ஸோ முதல்ல வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணணுங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணி இதை ஹாஃப் எடுத்துக்கலாம். ஹாஃப் எடுத்து நம்ம வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இது க்ளீனிங் தான் இஸ் வெரி டீடியஸ் ப்ராசஸ். இதை இப்போ நான் பண்ண போகிறேன். பைனாப்பிள் கேக் செய்யறதுக்கு முன்னாடி பாட்டி கையிலிருந்து நான் ஒரு துத்து வாங்க போகிறேன். என்ன பாட்டி அது? என்னதான் பாட்டில நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் பாட்டி மேலே நல்லா பார்த்துக்கிறான், உனக்கு அன்னும் குழந்தை பார்க்க தெரிய வைப்பாரோ. இதுதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மாமியாக குடிச்சிட்டோம் பட்டாங்க. கவலைப்படாத பட்டி, உனக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. நான் டெய்லி காலையில் சாமி கிட்ட இருந்து சதா வேண்டுறேன். சரிம்மா, ஓகேவா? ஓகே, போதும் பட்டி. நீ சாப்பிடுற இருக்கு இருந்தா துணி சாப்பிட்ற பாட்டி போதும் பாட்டி. இந்த சரி, ரெண்டே 2 வயல். அம்மா 2 வயல் தானே ஆகாது பாட்டி. போதும் நீ சாப்பிட. ஒரு ரூபாய் இருந்தா 1 ரூபாய் காட்டுறாருங்க உங்களுக்கு. கை காட்டு. அது 1 ரூபாய் அது. பாப்பம் சாப்பிடுவாங்க. நீ மெதுவாக சாப்பிட்டு அப்புறம் நான் செய்யலாம் பாட்டி. அண்ணாச்சி படம் மேலே கீழே வச்சுட்டு சைட்ல வெட்டின தீந்து தானே. ஆக்சுவலி எனக்கு அண்ணாச்சி படம் இது மட்டும் வெட்டினதே கிடையாது, வெட்டி கொடுத்தது சாப்பிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, நான் பண்றேன் அப்படி. வாங்க நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. நானும் இப்ப வெட்ட போறேன். என்ன என்ன கந்த அம்மா, என் பாட்டு வீட்டுல கருவாட்டு சாப்பாடு. A few moments later. பாட்டி கையெல்லாம் கிழிக்குது பாட்டி. பாட்டி என்னால வெட்ட முடியல பாட்டி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன்.
ஸோ இது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர். ஸோ இதை வந்துட்டு சளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பண்ணியாச்சு. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு அரை கப் வந்து சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் அரை கப் வந்துட்டு கோல்டு வின்னர் ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு பாட்டி. பாட்டி சூப்பர், போதும். ஸோ எங்களுடைய பைனாப்பிள் கட்டிங் சபரி. எல்லாத்துக்கும் ஒரு பீஸ் கேக்னா உனக்கு டூ பீஸ் கேக், ஓகேவா? எஸ் பாட்டி, எஸ். எங்களால் முடியல, அவனாலேயே முடியல. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு முட்டை வேண்டானா நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஊற்றுற கலக்கு. ஸோ முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரை கப்பு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு முட்டையே போதும், ரெண்டு வேண்டாம், நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு முட்டையெல்லாம் நல்லா கலந்தாச்சு பாட்டி. அரை மூடி விடு பாட்டி. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் தான் ஊற்றணும்னு கிடையாது. ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாட்டி, இது இருக்குல்ல இந்த மாவு, ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு அரை வாசி கொட்டு. ஆ போது பாட்டி, போது பாட்டி. ஸோ முதல்ல வந்து இது கலக்காமல் இது இப்படி வந்து நீங்கள் திருப்பி விடணும். இதோ இப்படி பண்ணணும் பாட்டி, ஓகேவா? அம்மா இப்படி பண்ணணும். இந்தா அதை ஃபுல்லாக பண்ணினதுக்கப்புறம் சொல்லு, நான் அடுத்த வீடு போடுறேன். இப்போ இது கூட நம்ம வந்து பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு கால்வாசி பைனாப்பிளை வந்துட்டு அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணினா தான் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரே வரும். அதுக்கு முதல்ல எங்களுடைய பைனாப்பிள் ரெடியாக இருக்கணும். ஆயிடுச்சுரா? அவ்வளோதான், கடைசி துண்டு அவன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, லைட்டா வந்து பால் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேக் பேட்டர் வந்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கலந்துக்கலாம். ஆனா இப்ப வந்து நான் பைனாப்பிள் வந்து அரைச்சு ஆட் பண்ணணும். வர இருப்பாட்டி. யாரோ இல்ல பாட்டி, அது நாம போட்டேன் தெரியாம உட்காந்துட்டேன் பாட்டி. நீ அப்படி பார்க்க கரண்டி உடஞ்சு போச்சு. வெறும் பைனாப்பிள் மட்டும் போட்டு அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு பைனாப்பிள் கேக் டேஸ்டே வரும் பாட்டி, இல்லைன்னா அது நார்மல் வெனிலா கேக் மாதிரி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்து கேக் பேனுக்கு ரெடி பண்றேன். A few minutes later. நம்மளுடைய மாவு வந்து கலந்தாச்சு, இதோ பாருங்க. ஓகே, நம்மளுடைய கேக் டின்லயே நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டேன் எண்ணெய் தடவி. இப்போ இதில் ஊத்திக்கலாம். ஊத்து பாட்டி. ஆ ஊத்து பாட்டி. ஆமா ஊற்றிக்கோங்க, ஊற்றிக்கோங்க, எல்லாத்தையும் வலிச்சு ஊற்று பாட்டி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எதில் வந்து கேக் செய்ய போகிறேன்னா, அது 10 நிமிஷம் வந்து சூடாக்கிக்கோங்க அந்த சட்டியை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வேண்டாம். ஸோ அதனால் இதை வந்துட்டு மூடிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிக்கலாம், எங்கேயாச்சும் வந்து கேப் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய கேக் டின்னை வச்சிடலாம். ஓகே ஓகே பாட்டி, கூல். நான் நினச்சேன் எனக்கு கை சுட்டுருன்னு நினச்சேன், அதே மாதிரி சுட்டுருச்சு. ஸோ அவ்வளோதான், எங்கே என்னோட மூடி. ஸோ இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க. ஸோ எங்களுடைய ஸ்டவ்வில் வந்துட்டு 30 நிமிஷம் ஆகும் கேக் ஆகிறதுக்கு. ஸோ வந்துட்டு மீடியம் ஹீட்டில் 30 நிமிஷத்தில் வந்துட்டு அது அப்படியே வந்து வேகட்டும். ஸோ ஆக்சுவலி என்னோடது வந்து கிளாஸ் டாப்பு. ஸோ அதுலேயே வந்து டு நாட் பேக்குன்னு எழுதியிருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு இந்த இது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஒரு கால் மணி நேரம் இந்த அடுப்பில் வைப்பேன், அடுத்த கால் மணி நேரம் இந்த அடுப்பில் வைப்பேன், அப்படியே வேகலையாக ஒரு 5 நிமிஷம் இந்த அடுப்பில் வச்சுருவேங்க. ஸோ அப்படின்னா மாற்றி மாற்றி வச்சோம்னா இந்த ஸ்லாப் வந்துட்டு சூடாகி வெடிக்காது. ஸோ இப்படி நீங்கள் கிளாஸ் டாப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இது ஹாஃப் அன் அவர் அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம கேக் எப்படி ரெடியா இருக்கணும். ஓகே ஓகேம்மா, வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம், நாடகம் பார்க்கலாம். அது எது பாட்டி? அது இப்பவே செஞ்சிடலாமா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஹா, 30 minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் வந்துட்டு சூப்பராக ஸ்மெல் வருது, ப்ளஸ் வந்துட்டு அது நம்ம ஊற்றினதை விட கொஞ்சம் வந்துட்டு மேலே உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், ஏன்னா வந்துட்டு நான் வச்சு ஒரு 25 minutes ஆச்சு. டண்டடாய், நம்ம கேக் சூப்பராக வெந்து போச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வந்துட்டு ஒரு தட்டில் கவுத்திட்டு அதை கொஞ்சமாக லிட்டில் பிக்கல் அங்கங்கே கொஞ்சம் டிங்கரிங் பிங்கரிங்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பாட்டி சின்ன தூக்கம் போட்டாங்க. ஸோ பாட்டி இஸ் ஸ்லீப்பிங் தேர், புட்டுக்குட்டி இஸ் ஸ்லீப்பிங் ஹியர்.
ரெண்டு பேர்த்துக்கு இப்போ ஸ்லீப்பிங் டைம். மணி என்ன? 6. ஸோ இவங்க ரெண்டு பேரும் 6:30, 7 மணி இல்லாமல் எழுந்திருக்க மாட்டாங்க. ரெண்டு குழந்தைங்களும் தூங்குறாங்க. நம்ம கேக் அங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் வந்து கவுத்தி பார்த்துடலாம். A few minutes later. ஸோ நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த கஷ்டமே படலை, ஜஸ்ட் இப்படி டில்ட் பண்ணதுமே அது வந்துருச்சு. இருடி தங்கம், நான் ஏன் அது காட்ட முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ஃபோன் ஆர்டர் ஆட்டத்துலேயே புட்டுரு. ஸோ அவ்வளோ தான் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் திருப்புறேன் இந்த கேக்கை. ஸோ நம்மளுடைய பைனாப்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாட்டி. ஓகேம்மா. எப்படி இருக்கு? நன்றி நன்றி. ரெண்டு பேர் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. புட்டுக்கும் பாட்டியும் தூங்கி எந்திரிச்சாச்சு. புட்டுக்கு ஒரு புன்சிரிப்பு பாரு பாத்தீங்க. மட்ட பாஸ், மட்ட பாஸ், பாஸ் தி மொட பாஸ் பாஸ் உங்களுக்கு தான் பால். கேக்க பார்க்காதீங்க, உங்களுக்கு கேக்கு கிடையாது, பால் கேக்க பார்க்கறான் புட்டு. என்ன வச்சிருக்கா அம்மா? நான் கேக்க எழுடி ரசத்தி உனக்கு பால் பால் உங்கா 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 உங்கா. ஓகேங்க, இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம புட்டுக்கு வந்து பால் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து வாய் வாயின்னு சொல்லுவான், பசி வந்துருச்சு அவனுக்கு, அதனால தான் எந்திரிச்சிட்டான். ஸோ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எங்கள் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட் சிரப் இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்படி போட போகிறேன், இல்லை நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேக் மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய சூப்பரான பைனாப்பிள் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சாக்லேட் சிரப்பு தான் ஊற்றணும்னு கிடையாது, நீங்கள் எதை வச்சு வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஜஸ்ட் அப்படியே பைனாப்பிள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வந்து டைரி மில்க் வந்து துருவி போட்டுக்கலாம், இல்லை சாக்லேட் சிப்ஸை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அது எல்லாம் நம்மளோட இனவேட்டர் தான். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அமுல் சாக்லேட் சிரப் வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போடலான் இருந்தேன், பட் அது லாஸ்ட் வீடியோலேயே லாஸ்ட் கேக்கு போய் நான் சாக்லேட் அந்த சிப்ஸ் போட்டு தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறதுல. ஸோ அதனால் இந்த வரை நான் சிரப் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பாட்டி வா 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 வா, ரெடியாக இருக்காங்க ரெண்டு பேரும், பார்க்கலாம் கேக் பார்க்கலாம் பாய். பாட்டி வந்து கொண்டே இருக்கிறோம் கேக். நீங்க எடுத்துக்கங்க, நீங்க ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு இது மட்டும் கொடுங்க எங்களுக்கு. நீங்க எல்லாம்